நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருச்சி மாவட்டம் சோமரசன்பேட்டை அடுத்துள்ள அதவத்தூர் சக்தி நகர் பகுதியில் உள்ள அடுக்கமாடி குடியிருப்பில் வசித்து வந்தவர்தான் மூர்த்தி. இவருக்கு இரண்டு மனைவிகள் உள்ளனர். மூத்த மனைவி பிருந்தா தேவி, இவருடைய மகன் தான் அருண். முதல் மனைவி பிருந்தா தேவி இறந்ததை தொடர்ந்து இரண்டாவதாக லதா என்போரை திருமணம் செய்து கொண்டார். இரண்டாவது மனைவிக்கு பிரபாகரன் என்ற மகனும் கீர்த்தனா என்ற மகளும் இருந்துள்ளனர். இந்நிலையில்தான் மூர்த்தியின் மனைவியான லதா தனது மகன் பிரபாகரனுடன் உறவினர் வீட்டில் நடந்த விழாவில் கலந்து கொண்டு இரவு வீடு திரும்பியுள்ளார். அப்போது வீட்டிற்குள் மூர்த்தி தூக்கில் தொங்கியபடியும் கீர்த்தனாவுக்கு கை கால்களில் வெட்டு காயங்களுடன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியும் அடைந்தார். இதை கண்டு லதா கூச்சலடைவே அக்கம் பக்கத்தினர் இது குறித்து சோமரசம்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவலும் கொடுத்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் உயிருக்கு போராடி கொண்டிருந்த கீர்த்தனாவை மீட்டு திருச்சி அரசு மருத்துவமனைக்கு தீவிர சிகிச்சைக்காக அனுப்பியும் வைத்தனர். பின்னர் தற்கொலை செய்து கொண்ட மூர்த்திக்கு மூர்த்தியின் உடலையும் மீட்டு பிரேத போஷணைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தனர். முதல்கட்ட விசாரணையில் கீர்த்தனா ஒருவரை காதல் செய்து வந்த சம்பவம் வீட்டில் தெரிய வந்ததன் காரணத்தினால் இந்த சம்பவம் நடைபெற்று இருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து காவல்துறையினர் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இளம்பெண்ணை வெட்டப்பட்ட சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.